ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாலிஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் கிளிட்டரிங் கலர் தான் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதை நான் சொல்லியிருந்தேன் 10 டேஸ் வரையும் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 டேஸ் வரையும் வந்துச்சு. ஸோ அதை வந்து டே பை டே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தேன். குக்கிங்லேருந்து வெசல் வாஷிங் எல்லாமே பார்த்துமே எனக்கு கரெக்டாக 12th டே தான் ஒரு நெயிலேருந்து உழுந்துச்சு. அது இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது தானாகவே அப்படியே உழுந்துடும். அப்படி உழுகவே இல்லைனாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நார்மலாக நெயில்ஸ் எப்படி கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெயில்ஸை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து மெனிக்யூர் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு நெயில்ஸ்க்கும் ஒரு கோட் டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீஹைட்ரேட்டர் இருக்குன்னா நம்ம நெயில்ஸில் ஏதாவது ஆயில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிடும். நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம பேஸ் கோட் கொடுத்து பாலிஜெல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது 10 டேஸ்க்கு மேலேயே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக பேஸ் கோட் கொடுத்துட்டு பாலிஜெல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட்டு 2 or 3 டேஸ் தான் வருது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு டெம்ப்ரவரியாக ஒரு 1 or 2 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு பாலிஜெல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பேஸ் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலிஜெல் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லாங் லாஸ்டிங்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் இப்போ டீஹைட்ரேட் அப்ளை பண்ணி ப்ரைமர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆக்சுவலாக நான் அடுத்த ஸ்டெப்க்கே வந்துட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நெயில்ஸ்க்கும் ப்ரைமர் வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைமர் வந்து ஒரு மீடியேட்டர் நம்மளோட பாலிஜெலுக்கும் ப்ளஸ் நம்மளோட ஒரிஜினல் நெயில்ஸ்க்கு. ஸோ அது இருக்கிறதுனால நம்மளோட பாலிஜெல் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது லாங் லாஸ்டிங்காக வரும். இப்போ நம்ம டீஹைட்ரேட்டரும் ப்ரைமரும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லிப் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் வச்சு தான் ஷேப் கொடுக்க முடியும் நம்ம பாலிஜெலுக்கு. ஸ்லிப் சொல்யூஷன் ரெடி பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நெயில் டிப்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய 5 நெயில்ஸ்க்கும் ஏற்ற சைஸில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது இன்றைக்கி உள்ள வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பாலிஜெல் யூஸ் பண்ணுறேன். ஒன்று பார்த்திங்கன்னா பிங்க் கலர், இன்னொன்று வந்து செரிலியம் கிளிட்டர். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அப்ளை பண்ணோம் எல்லா நெயில்ஸ்லேயும். ஸோ என்னோடய எல்லா நெயில்ஸ்லேயுமே வந்து பேஸ் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் வந்து எல்இடி லேம்பில் க்யூர் பண்ண போகிறேன். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாலிஜெல் நான் நிறைய ஒரு 4 to 5 டைம்ஸ் போட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவே தெரியல. அது நம்மளோட ஆக்சுவல் நெயில்ஸ் மாதிரி தான் இருக்குது, நம்மளே ஹர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெயில்ஸ் வந்து வளர்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிரும், அப்போ நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பாலிஜெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது நம்ம கையை வந்து ரொம்பவே அழகாக காட்டும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கே போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ் கோட் வந்து எல்லா நெயில்ஸ்லையுமே கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்பில் ஒரு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் கொடுத்துட்டு எல்இடி லேம்பில் வந்து க்யூர் பண்ணது பிறகு ஃபஸ்ட்டு பிங்க் பாலிஜெல் தான் ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி எடுக்கிறேன். எடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்து நெயில் டிப்பில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ரொம்பவும் தின்னாக்கிடக்கூடாது, ஒரு மீடியம் சைஸ் தின் லேயராக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 2 கலர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ டிசைன்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான், எந்த மாதிரி நீங்கள் டிசைன் இதுலேயே நீங்கள் 3 கலர் இல்லை 4 கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக 2வது கலர் வந்து நான் வந்து செரிலியம் கிளிட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த பிங்க்கு மேலே, பிங்க் லேயருக்கு மேலே கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஸோ என்னோட கியூட்டிக்கல்லேருந்து மிட் வரையும், மிட் லேயர் வரையும் பார்த்தீங்கன்னா பிங்க் வரும், அதுக்கு மேலே வந்து செரிலியம் கிளிட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஜெல்லுக்கு வந்து ஷேப் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா ஸ்லிப் சொல்யூஷன் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் ஷேப் கொடுக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த சொல்யூஷன் வச்சு தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ என்னோடய நெயில் டிப்பில் நான் ஆல்மோஸ்ட் என்னோடய ஷேப், நான் என்ன டிசைன் எதிர்பார்த்தேனோ அதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னோடய ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து என்னோடய நெயிலில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ கரெக்டாக எண்டு கியூட்டிக்கல்லேருந்து எண்டு வரையும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேஸாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா எல்இடியில் 60 செகண்ட்ஸ் காமிச்சிட வேண்டியதான்.
60 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெயில் டிப்பை வந்து நம்ம லேஸாக ஷேக் பண்ணால் போதும். ஸோ அது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெயில் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதே ஸ்டெப்ஸை வந்து எல்லா நெயில்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது. நெயில் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பு, அப்புறம் ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் மவுண்டன் பீக், அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பு, அப்புறம் ஓவல் வித் ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். ஸோ லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஓவல் ஷேப் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வாட்டி ஸ்கொயர் ஷேப் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஜெல் மட்டுமே வச்சு நம்ம ஷேப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஜெல்லோட நீங்கள் ஜெல் அப்ளை பண்ணது பிறகு உங்கள் நெயில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் கொடுக்கலாம். ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு கிளியர் கலர் வரும், அது வந்து நம்ம நெயில் கலர் மாதிரியே இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணி உங்கள் நெயில்ஸை பெருசாக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்களோட கலர் சாய்ஸ் படி நெயில் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் இல்லை கலர்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் ரூல்ஸ் தான் தெரியணும். பாலிஜெல்ல நம்ம என்ன மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ஸோ ஜெல் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஃபிங்கர்ஸ்க்கு நான் முடிச்சிட்டேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய தம் ஃபிங்கருக்கு அப்ளை பண்ணுறேன் ஜெல்லை. நெயில்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரொம்பவே லாங்காக லென்த் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரு ட்ரை பண்ணலாம், நல்லா லாங்காக இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளால் எப்படி மேனேஜ் பண்ண முடியுது, அது ஒரு ட்ரையலுக்காக தான் இது நான் ரொம்பவே லாங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காகவே இருக்குது. அடுத்தது வந்து ஃபினிஷிங் டச் தான். ஸோ என்னோடய நெயில்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஷேப் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக நெயில் கட் வச்சு நம்ம நார்மலாக நெயில்ஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஃபைலர் வச்சு ஷேப் கொடுத்துட்றேன். ஷேப் கொடுத்தது பிறகு அப்புறம் பஃபர் வச்சு என்னோடய நெயில்ஸில் இருக்க ஷைன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டாப் கோட் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப லாங்காக இருக்கு, இல்லை ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுமா இல்லை ஹர்ட் பண்ணுமான்னு யோசிக்க தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணாது. இது ஜஸ்ட் உங்களுக்கு பாலிஜெல்லுங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஜஸ்ட் செட் பண்ணுறோம் நெயிலாக. ஸோ இது வந்து நம்மளை ஹர்ட்லாம் பண்ணாது. ஸோ ரொம்பவே நம்மளோட ஆக்சுவல் நெயில்ஸ் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே, அதே மாதிரி அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெயில்ஸ்க்கு ஷேப்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பஃபர் வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணது பிறகு டாப் கோட் கொடுக்கணும். டாப் கோட் பார்த்தீங்கன்னா 2-3 வரி நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கர க்ளோவிங்காக இருக்கும், பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் போல் எல்இடி லேம்பில் க்யூர் பண்ணிடலாம். இதோட டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடினால் கரெக்டாக உங்கள் நெயில்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு ரொம்ப டிலேலாம் ஆகாது. ஸோ கரெக்டாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் ஆகும் போட்டு முடிக்கிறதுக்கு. டாப் கோட் வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்இடியில் ரெண்டு சைடுமே நான் காமிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த நெயில்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே நம்ம எல்இடி லேம்பில் க்யூர் பண்ணோம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கலர் காம்பினேஷன்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.